வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரியாஸ் இன்னைக்கு டூயினோவில் டெய்லியும் நீங்கள் 3 நிமிஷம் தோப்புக்காரணம் போட்டாலே போதும், இது உங்களுடைய உடலை ஸ்ட்ராங் ஆக்குது, அது எப்படின்னு தெரிஞ்சிக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்பவுமே சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த தோப்புக்காரணத்தை நீங்கள் போட்டாலே போதுங்க, உங்களுக்கு யோகாசனத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே கிடைச்சிடும். நம்மளுடைய முன்னோர்கள் தோப்புக்காரணத்தை வழிபாட்டோட ஒரு பகுதியாக வச்சுருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே தோப்புக்காரணம் அப்படின்றது ஒரு நல்ல எக்ஸசைஸ். தோப்புக்காரணம் போடும்போது நாம் என்ன பண்ணுவோம், காது மடல்களை பிடிச்சிக்குவோம். காது மடல்களில் தான் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் இணைக்கக்கூடிய புள்ளிகள் இருக்குது. காது மடல்களை நீங்கள் பிடிச்சி தோப்புக்காரணம் போடும்போது உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் செயல்படுறதுக்கு தூண்டுதல் கிடைச்சி உங்களுடைய உடலுமே சீரா இயங்குது. நீங்க தோப்புக்காரணம் போட விரும்புறீங்கன்னா ஸ்டார்டிங்ல தோள்பட்ட அளவுக்கு உங்களுடைய காலை விரிச்சு வச்சு நீங்க தோப்புக்காரணம் போடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. அப்புறமா உங்களுக்கு நல்ல பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா கால்களை சேர்த்து வச்சுதான் நீங்க தோப்புக்காரணம் போடணும். தோப்புக்காரணம் போடுறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், வலது கை விரலால இடது காது மடல்களையும் இடது கை விரலால வலது காது மடல்களையும் பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து எந்திரிக்கணும். இதுதான் தோப்புக்காரணம். இதுல நீங்க உட்காரும் போது மூச்சை உள்ளிழுக்கணும், எந்திரிக்கும் போது மூச்சை வெளிவிடணும். இந்த மாதிரி நீங்க மூச்சை உள்ளிழுத்து வெளியில விடுறதுனால உங்களுடைய தண்டுவடம், மூலாதாரம் இது எல்லாத்திலயுமே எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. உட்கார்ந்து நீங்க எந்திரிக்கும் போது கால்ல இருக்கக்கூடிய சோலியஸ் அப்படின்ற தசைக்கு நீங்க வேலை கொடுக்கறீங்க. நம்மளுடைய உடல் முழுக்க இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய வேலையை செய்யறது தான் இதயத்தின் தசை. இந்த தசை மாதிரியே இயங்கக்கூடியது தான் இந்த சோலியஸ் தசை. இந்த சோலியஸ் தசை இயங்குறதுனால உங்களுடைய உடல் ஃபுல்லாவுமே ரத்த ஓட்டம் சீராகுது. சோ நீங்க டெய்லியும் 3 நிமிஷம் தோப்புக்காரணத்தை தொடர்ந்து செஞ்சு வந்தாலே போதும், உங்களுக்கு வேற எந்த எக்சர்சைஸுமே தேவைப்படாது. சோ இந்த 3 நிமிஷத்தை நீங்க செய்யறது அப்படின்றது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க முயற்சி எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.